அழகப்பா தொலைதூர கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 எக்ஸாமு பிப்ரவரி மாதம் நடந்துச்சு. அதுக்கான தேர்வு முடிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் தேர்வு முடிவு வந்துச்சு. ஆனால் அதுக்கான மார்க்ஷீட் வந்துட்டா வரலையா, அந்த மார்க்ஷீட் எப்போ வரும், அது குறித்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலானன் யூடியூப் சேனல், இது கற்பவர்களுக்கான ஒரு கற்பித்தல் தளம். இங்கே வந்து பள்ளி, கல்லூரி, தொலைதூர கல்லூரி, நேர்கல்லூரிக்கு தேவையான அனைத்து தகவல்களும் உடனடியாக உங்களுடைய மொபைல் தேடி வர்றதுக்காக நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இந்த மார்க்ஷீட்டு எப்போ வரும், இதை வந்து மாணவர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பல்கலைக்கழகத்தில் ஊழியர்கிட்ட நம்ம தொடர்பு கொண்ட போது ஊழியர் சொல்லின பதில பாருங்கள். மேடம் ஆ சொல்லுங்கள் சார். மேடம் நாங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் மேடம். போன தடவை பிப்ரவரியில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுனேன் மேடம், பிஏ. ஆனால் அதுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு, இப்போ செகண்ட் செமஸ்டர் எழுதிக்கிட்டு இருக்கோம் மேடம். இன்னும் மார்க்ஷீட் வரலையே மேடம், அது எப்போ மேடம் வரும்? அது சிஓயில் கேளுங்கள், 223-189 கால் பண்ணுங்கள். 198ங்களா மேடம்? 189 சார். 189, ஓகே மேடம், ஓகே, நன்றி மேடம். ஓகே சார். சரி, மேடம் தான் அந்த நம்பருக்கு கால் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன நம்பரில் அத்தனை நம்பர், கிட்டத்தட்ட 9 நம்பர் கால் பண்ணியாச்சுங்க. எந்த நம்பரையும் பல்கலைக்கழகத்தில் யாருமே எடுத்து பதில் கூட சொல்லலை. 9 நம்பருக்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம். எந்த நம்பரும் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டிருக்கோம். அந்த நம்பரை யாருமே அட்டன் பண்ணலை. இதனால் நாம் நினச்சோம், நமக்கு தெரிஞ்ச நம்முடைய நண்பர் ஒருத்தர் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்காரு, வெளிக்கு தெரியாத ரகசியம். அவர்கிட்ட நம்ம கேட்டபோது அவர் சொன்ன பதிலை பாருங்கள். இது செகண்ட் செமஸ்டர் வந்து இப்போ ரிசல்ட் வந்துச்சுல சார், பிப்ரவரி மாதம். ஆமாம். அந்த பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதி இந்த ஏப்ரலில் ரிசல்ட் வந்துச்சுல. ஆமாம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் ஷீட் எப்போ சார் வரும்? இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும் சார் வர்றதுக்கு. இன்னும் 3 மாதம் ஆகுமா சார்? ஆமாம் சார், பரீட்சை எழுதி ரிசல்ட் வந்துருந்து 2 மாதம் வந்துருக்கு சார். சரி சார், அதான் என் ரிசல்ட் ஏப்ரல் மாதம் வந்துச்சு, ஆனால் மார்க் ஷீட்லேருந்து 3 மாதம் ஆகும். இன்னும் ஆமாம் சார். ஆமாம், சரிங்க சார், சரிங்க சார், ஓகே சார், நன்றி சார். என்ன மாணவர்களே, 2 வயசும் கேட்டிங்களா, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மார்க்ஷீட் எப்போ கிடைக்கும்னு. தயவுசெய்து மார்க்ஷீட் எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்குன்னு ஏற்கனவே எழுதின எக்ஸாம் நினச்சி ஃபீல் பண்ணாமல் இப்போ எழுதிட்டுருக்க எக்ஸாமை நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக நிறைய மார்க்கோடு பாஸ் ஆவீங்க, கண்டிப்பாக மார்க்ஷீட் உங்கள் வீடு தேடி வரும். நன்றி.